அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் சதீஷ் குமார். இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா 6th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டேர்ம் மேக்ஸ் நம்பர்ஸ்ல ஆர்டர் ஆஃப் ஆபரேஷன் இந்த டாபிக் தான் பார்க்க போறோம். why ஆர்டர் ஆஃப் ஆபரேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் அப்படினு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டுறோம் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் வச்சு. சோ அந்த வீடியோக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன், பார்க்காதவங்க பாத்துங்க. ஆர்டர் ஆஃப் ஆபரேஷன் இந்த சம் பாத்தீங்கனா நமக்கு வந்து 6th ல மட்டும் இல்ல, நீங்க 7th 8th 9th 10th ப்ளஸ் 1 ப்ளஸ் 2 இல்ல TNPSC எக்ஸாம் படிக்கிறீங்க. ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம் போகும்போது இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து 1 or 2 வந்துட்டே தான் இருக்கும். எதை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும், எதை செகண்டு சால்வ் பண்ணணும், ஆப்ரேஷன்னா அந்த ப்ளஸ் மைனஸ் இன்டு டிவை இதனால தான் சரிங்களா. இதை எந்த ஆர்டரில் சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பார்க்கக்கூடியது நமக்கு புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பிட் மாஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, BIDMAS. ஒரு சில புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் மாஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும், BODMAS. ரெண்டுமே சேம் தான், ஐக்கு பதிலாக அந்த இடத்துல ஓன் இருக்கும். நான் மீனிங் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் ப்ராக்கெட், ப்ராக்கெட் எதாவது இருந்ததுன்னா அந்த ப்ராக்கெட்டை தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். ரெண்டாவது இண்டிசஸ், இண்டிசஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்கள் 6th புக்கில் வந்து யூ வில் ஸ்டடி லெட்டர் இன் நெக்ஸ்ட் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இண்டிசஸ் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த மாதிரி ஸ்கொயரில் இருக்குது இல்லை ஸ்கொயர் ரூட்டில் இருக்குது இந்த மாதிரி ஏதாவது நம்பர்ஸ் வந்துருந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு இல்லை இந்த மாதிரி ஒரு பார் இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதை தான் ஃபஸ்ட்டு நம்ம சால்வ் பண்ணணும் அந்த எக்ஸ்பிரஷனில். ப்ராக்கெட் அப்படின்னா மொத்தம் 3 ப்ராக்கெட் இருக்குது, நல்லா கவனிச்சிங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த நார்மல் ப்ராக்கெட், அடுத்ததாக வந்து கர்லி பிரேஸ், லாஸ்ட்டாக வந்து இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட். இந்த ஆர்டரில் தான் வந்து நம்ம ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணிட்டு வரணும். ஃபஸ்ட்டு இந்த நார்மல் ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட், அடுத்து கர்லி பிரேசஸ், அடுத்து ஸ்கொயர் ப்ராக்கெட் சரிங்களா. ஸோ இந்த ஆர்டரில் தான் நம்ம ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்ஸ் எதாவது இருக்குதுன்னா அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறதா சால்வ் பண்ண பார்க்கணும். அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன ஆர்டர் இருக்குதுன்னு பார்க்கணும்னா இண்டிசஸ் எதாவது இருக்குது, இண்டிகேஷன் எதாவது இருக்கான்னு சொல்லி பார்க்குறோம். பவரில் ஸ்கொயர் ரூட்டில் இதை இந்த மாதிரி பார் கொடுத்துருக்காங்களான்னு சொல்லி பார்ப்போம். அது இல்லைன்னா அதுக்கப்புறமேட்டிக்கு டிவிஷன், அதில் ஏதாவது டிவிஷன் சம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். டிவிஷன் இருந்தால் சால்வ் பண்ணுவோம், அப்படி இல்லாட்டினா அடுத்து வந்து மல்டிப்ளிகேஷன் இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். மல்டிப்ளிகேஷன் இருந்தால் சால்வ் பண்ணலாம், இல்லாட்டினா அடுத்ததானா அடிஷன் பார்க்கணும். லாஸ்ட்டாக தான் சப்ராக்ஷன் சம்ம சால்வ் பண்ணணும். ஸோ இந்த ஆர்டர் படி தான் சால்வ் பண்ணிட்டு வரணும். இந்த ஆர்டருக்கு பேர் தான் வந்து பிட் மாஸ் ஆர் போர்ட் மாஸ். ஓ அப்படின்னா ஆஃப் அப்படின்னு அர்த்தம், ஓகேங்களா. ஸோ ப்ராக்கெட் ஆஃப், டிவிஷன், மல்டிபிளேஷன், அடிஷன், சப்ராக்ஷன், அந்த ஆஃபில் என்ன வந்துன்னா இதே மாதிரி இந்த டேர்ம்ஸ் எல்லாமே தான் வரும். ஸோ ஒரு சில புக்கில் போர்ட் மாஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க, ஒரு சில புக்கில் பிட் மாஸ்ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம வந்து இந்த ஆர்டர் தான் படிச்சுட்ருக்குறோம். ஸோ இதுதான் வந்து நம்ம 6th கொடுத்துருக்காங்க, ஓகே. இதுக்கு ரெண்டு எக்ஸாம்பிள் சம் புக்கில் இருக்குது, இந்த கிளாஸில் அந்த ரெண்டு எக்ஸாம்பிள் சம்மும் நம்ம பார்ப்போம். நல்லா கவனிச்சிங்க, பிட் மாஸ் மீன்ஸ் ப்ராக்கெட், இண்டிசஸ், டிவிஷன், மல்டிபிளிகேஷன், அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன், ஓகே. ஸோ நம்ம ரெண்டு எக்ஸாம்பிள் சம் பார்க்கலாம். ஸோ ஆர்டர் ஆஃப் ஆபரேஷனுக்கு எக்ஸாம்பிள் சம் ஒன்று, எக்ஸாம்பிள் 1.9 பார்க்கலாம். சிம்பிளிஃபை 24 + 2 × 8 / 2 × 1. படிக்கும்போது உங்களுக்கே தெரியும் எதை பண்ணணும் என்னது எல்லாமே ஒரே மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு தான் நம்ம அந்த ஆர்டர் ஆஃப் ஆபரேஷனுங்கிற ரூல் அப்ளை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் அப்படி எடுத்து எழுதலாம், 24 + 2 × 8 / 2 × 1. அந்த ரூல் என்னன்னு சொல்லி சொல்லியிருந்த அப்படின்னா BIDMAS. ப்ராக்கெட் ஃபர்ஸ்ட் எதாவது இருக்கான்னு சொல்லி பார்ப்போம். இதுல ப்ராக்கெட் எதாவது இருக்கா, இல்ல. அப்ப ப்ராக்கெட் விட்டுடலாம். இண்டிசஸ் ஏதாவது இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்களா, பார் மாதிரியோ ஸ்கொயர் மாதிரியோ அது மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா அதுவும் எதுவும் இல்ல. ஸோ கேன்சல் தான் ஆகி. நெக்ஸ்ட் என்ன லெட்டர் இருக்குது, டி, டி ஃபார் டிவிஷன். அப்போ இதுல எந்த இடத்துல டிவிஷன் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தான் டிவிஷன் இருக்கு. அப்ப இதை தான் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும். அப்ப மீதி இருக்கிறத என்ன பண்ணலாம், அப்படியே வச்சுக்க வேண்டியதான். 24 + 2 × 8 / 2. 8 / 2, 1 2 = 2, 2 2 = 4, 3 2 = 6, 4 2 = 8. அப்ப இதுக்கு பதிலா ஆன்சர் வந்துரும் 4 வந்துரும் இன்ட்டு 1. இப்ப டிவிஷன் சம் எதுவுமே இல்லைங்களா, அப்ப டிவிஷனே அடிச்சிடலாம். அடுத்ததான் என்ன இருக்கு, மல்டிபிளிகேஷன். மல்டிபிளிகேஷன் எங்க இருக்கு, இங்கே இருக்கு, இங்க இருக்கு. அப்ப எதை வேணா மல்டிபிளை பண்ணலாம். அப்ப இந்த 24 அப்படியே இருக்கட்டும், +2 4 = 8 × 1. 24 + 8 × 1, 8. ஓகே, என்ன முடிஞ்சது, மல்டிபிளிகேஷன் இஸ் ஆல்சோ ஓவர். நெக்ஸ்ட் அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன். இங்கே அடிஷன் மட்டும் தான் இருக்கு, சப்ராக்ஷன் இல்லைனா விட்டுடலாம். அடிஷன் மட்டும் பார்த்துக்கலாம், 24 + 8, ஆன்சர் இஸ் 32. தட்ஸ் ஆல், ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி ஒன்றாவே ஸ்டெப் அந்த ரூல் படி லைனாக பார்த்து பார்த்து செக் பண்ணி செக் பண்ணி சால்வ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும், புரிஞ்சுதுங்களா. ஸோ அடுத்ததான் எக்ஸாம்பிள் 1.10 பார்ப்போம். அடுத்ததான் எக்ஸாம்பிள் 1.10 பார்க்கலாம். சிம்பிளிஃபை 20 +
8 into 2 plus of 6 into 3 minus 10 divided by 5. In the expression, பாத்தீங்கன்னா bracket, multiplication, division, addition, subtraction, bar sign, so எல்லாமே கலந்து இருக்கு. இதை எப்படி சால்வ் பண்றது? இப்போதான் வந்து நமக்கு போர்டு மாஸ்டர் ரூல் கண்டிப்பா தேவைப்படும். ஃபர்ஸ்ட் क्वेश्चन அப்படியே எடுத்து எழுதுவோம். 20 plus of 8 into 2 plus 6 into 3 minus 10 divided by 5. Okay. So first rule, board mass or bid mass and the rule in Patina bookla bid mass and the BIDMAS. First bracket recon papom. Bracket irk. And then the bracket first alguno first in the bracket recon barna illa. அடுத்ததா தான் கர்லி பிரேसेस பார்க்கணும் இது இருக்கானே இருக்கு இதுக்கு அடுத்து தான் இந்த ஸ்கொயர் பிராக்கெட் வரணும் அப்ப இந்த பிராக்கெட் இல்ல அடுத்து இந்த பிராக்கெட் பார்க்கறோம் அப்ப இத தான் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணனும் சரிங்களா இதுல அடுத்த ஆர்டர் என்ன ஐ இன்டிசஸ் ஏதா இன்டிகேஷன் இருக்கானே இங்க ஒரு பார் சைன் கொடுத்திருக்காங்க இது இல்லனா இருந்ததுனா நம்ம டிவிஷன் போயிருப்போம் 10 டிவைடட் பை தான் சால்வ் பண்ணனும் அப்ப இந்த இடத்துல பார் கொடுத்துக்கறனால ஃபர்ஸ்ட் இத தான் சால்வ் பண்ணனும் சரிங்களா அப்ப மீதி இருக்க நம்பர்லாம் அப்படியே தான் இருக்கும் 20 plus of 8 into 2 plus of 6 3s are first is the solve one indication 6 3s are 18 minus 10 divided by 5 முடிச்சிட்டா அந்த சைன் வந்து பார் வந்து எடுத்துருங்க ஓகே இப்போ ஐ முடிஞ்சது திரும்ப ஃபர்ஸ்ட் இருந்து பார்க்கறோம் பிராக்கெட் என்ன இருக்குது இந்த மூணு பிராக்கெட்ல இந்த பிராக்கெட் திரும்ப இருக்கு இப்போ இந்த பிராக்கெட்டுக்குள்ள இருக்கறதா சால்வ் பண்ணனும் இந்த பிராக்கெட்ல என்ன இருக்குதுன்னா ஒரு மைனஸ் ஒரு டிவிஷன் இருக்கு அதாவது ஒரு சப்ராக்ஷன் ஒரு டிவிஷன் இருக்குது அப்ப எது சால்வ் பண்ணனும் ஃபர்ஸ்ட் டிவிஷன் இருக்கு அதுக்கு அப்புறம் மல்டிப்ளிகேஷன் இருக்கான்னு பார்க்கணும் இல்ல அடிஷன் இல்ல சப்ராக்ஷன் அப்ப ஃபர்ஸ்ட் டிவிஷனை சால்வ் பண்ணி முடிச்சிட்டு தான் நாம என்ன பண்ணோம் சப்ராக்ஷன் வரணும் அப்ப அடுத்த ஸ்டெப் 20 plus of 8 into 2 plus 18 minus 10 divided by 5 ஆன்சர் வந்து 2 சரிங்களா அகைன் திரும்ப இந்த ரூல் அப்ளை பண்றோம் பிராக்கெட் இருக்கு அப்ப கர்லி பிரேसेस இருக்கு இதுல இருக்குறது ஒண்ணே ஒன்னு தான் சப்ராக்ஷன் மட்டும் தான் அப்ப அத பண்ண போறோம் என்ன வரும்னா 20 plus of 8 into 2 plus 18 ல 2 போச்சுனா 16 இது சால்வ் பண்ணி முடிச்சிட்டோம்னா இந்த பிராக்கெட் க்ளோ எடுத்துறலாம் ரிமூவ் பண்ணிரலாம் ஓகே இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் கிடைச்சிருக்குது திரும்ப இந்த ரூல் செக் பண்ணுங்க பிராக்கெட் இன்டெக்ஸ் பிராக்கெட் இருக்கு இந்த ஸ்கொயர் பிராக்கெட் இருக்கு அப்ப இதுல இருக்கறத சால்வ் பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் எந்த ஆர்டர்ல பார்க்கணும் டிவிஷன் இருக்குதா பார்க்கணும் இங்க டிவிஷன் இல்ல அடுத்து மல்டிப்ளிகேஷன் இருக்கானா இருக்குது 8 2 ஆர் 16 அப்ப எப்படி வரும் சம்னா 16 plus 16 சரிங்களா अगेन பார்க்கறோம் பிராக்கெட் இருக்கு பிராக்கெட்ல என்ன இருக்கு ஒரே ஒரு அடிஷன் மட்டும் தான் இருக்கு அப்ப கண்டிப்பா அதை ஆட் பண்ணிக்க வேண்டியதான் 20 plus 16 plus 16 32 இப்போ லாஸ்ட் பிராக்கெட் இல்ல இன்டெக்ஸ் இல்ல டிவிஷன் இருக்குனா டிவிஷன் இல்ல மல்டிப்ளிகேஷன்ல ஒரே ஒரு அடிஷன் மட்டும் தான் இருக்கு 20 plus 32 னா ஆன்சர் வந்து 52 சரிங்களா சோ சிம்பிளிஃபிகேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பிட் மாஸ் ரூல் எப்படி யூஸ் பண்ணனும்னு சொல்லிட்டு இந்த கிளாஸ்ல நாம என்ன பார்த்தோம் அப்படினா பிட் மாஸ் ரூல்னா என்னன்னு சொல்லி பார்த்துட்டோம் அந்த ஆர்டர் பார்த்து एक्सप्लेन பண்ணி முடிச்சிட்டோம் அதுக்கு அப்புறம் ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்திருப்போம் ஏதாவது டவுட்ஸ் இருந்தனா கமெண்ட்ல கேளுங்க நெக்ஸ்ட் உங்க फ्रेंड्सக்கும் ஷேர் பண்ணுங்க थैंक यू